கண்கண்ட கடவுளாய் நமக்கெல்லாம் அருளாசி தருகின்ற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நூற்றாண்டு இது. ஹரிஹர சங்கம புனிதரான ஸ்ரீ மகா சுவாமிகளின் நூற்றாண்டு விழாவிலே வருவான் மணிகண்டனை ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் திருப்பாத கமலங்களில் சமர்ப்பித்து தமிழக மக்களுக்கு வழங்குவதிலே பெருமிதம் அடைகிறோம். கன்னி மூலமாக கணபதியே சபரிகிரி வாசனே குருசாமி, எங்களுக்கெல்லாம் நல்ல மார்க்கத்தை காட்டுற உங்ககிட்ட ஐயப்ப சாமி விரத மகிமையை பத்தி கேட்க ஆசைப்படுற சாமி. ஸ்ரீ ஐயப்ப சாமி மேல பக்தி சிரத்தையுள்ள உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல எனக்கு பரம சந்தோஷம். குருசாமி, எந்த கோவிலுக்கு வேணாலும் நினைச்ச உடனே போக முடியுது. ஆனா சபரிகிரி வாசன் ஐயப்பன் தரிசனத்துக்கு மட்டும் 41 நாள் விரத நியம நிஷ்ட இருக்கிறது எதுக்கு சாமி? ஐயப்ப சுவாமி அனுஷ்டான பிரிய மூர்த்தி. அனுஷ்டானம்னா என்ன சுவாமி? மனசு சம்பந்தமா, தேக சம்பந்தமா, செய்யற காரிய சம்பந்தமா? வருஷம் பூராவும் அனாவசியமாக சுத்தி அலைஞ்சி விரயமாக்குகிற சக்தி எல்லாம் அந்த ஒரு மண்டல கால விரத மகிமையால புதிதாக பெற்றுக்கொள்வது சாத்தியமாகுது. விரத காலத்துல பரமாத்மாவை சிந்தனையில கொள்வது மகா ஆனந்தம். சுவாமி, உங்களை பார்த்ததே பாக்கியம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நம்ம தேசத்தினுடைய பொக்கிஷங்கள். நீங்கள் எல்லோரிடமும் அன்பா இருக்க வேண்டும், அகிம்சை வழியில் நடக்க வேண்டும், பக்தியோடு வளர வேண்டும். நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் சுவாமி. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நம்ம புண்ணிய பூமிக்கு பெருமை தரும்படியா நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்துகிட்டா ஐயப்ப சுவாமி அனுகிரகம் செய்வார். சுவாமியே சரணம் ஐயப்பா. குருசாமி, எந்த கஷேத்திர யாத்திரைக்கும் ஒரு குரு வழிகாட்ட தேவையில்லை, ஆனா சபரி யாத்திரைக்கு மாத்திரம் குருசாமியோட துணை அவசியம்னு எதுக்கு சொல்றாங்க சாமி? குரு என்றால் இருளை நீக்குகிற பிரகாசம். எந்த இருள் சாமி? மனதின் இருள், அதாவது சந்தேகத்தை நீக்குபவரே குரு. பல தடவை சபரிமலைக்கு போய் வந்த அனுபவத்தினால பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்று அவரால் தான் சொல்ல முடியும். அவரே குரு சுவாமி. சுவாமி, சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷத்தை பூஜை வேளையில மாத்திரம் சொன்னா போதுமா சாமி? இது சாதாரண கோஷம் மட்டுமல்ல, தாரக மந்திரம். பூஜை வேளையில சொல்லிட்டு இருக்கிற சரண கோஷங்களை மத்த வேளையிலும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ சுவாமியே, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம் சுவாமி சரணம், ஐயப்ப சரணம் சுவாமி சரணம். சுவாமி, நான் பரம ஏழை, நான் இருக்கிற வீடு சின்னது, பூஜை பண்றதுக்கு இடம் இல்ல, எப்படி பூஜை பண்ற சுவாமி? பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே பூஜை பண்ணா போதும். ஒரு சின்ன தீபம் ஏற்றி அதை எதிர பக்தியோடு உட்கார்ந்து பூஜை பண்ணாலே போதும், அந்த கருணாகரன் அருள் புரிவார். சுவாமி, இந்த ஐயப்ப சாமி பூஜையில கற்பூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு சுவாமி? கற்பூரத்தை ஏத்தினா அந்த சுடர் அணைஞ்ச பிறகு எதுவும் மிச்சம் இருக்கிறதில்ல, அப்படியே ஜீவாத்மாவான நம்ம பரமாத்மா ஏற்றுக்கொள்ளும். இந்த அர்த்தத்துக்கு கற்பூரமே சாட்சியாகும். சுவாமி, அபிஷேகம் பண்றதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம மனசில் அடைஞ்சிருக்கிற மதம், மாச்சரியம், மாயை என்கிற மாசுகளை கழுவி நீக்குகிற நம்ம மனோபாவமே அபிஷேகத்தின் உள்ளர்த்தம். சாமி, ஐயப்ப நைவேத்தியத்துல பசுநெய்க்கு முக்கியத்துவம் எதுக்கு? பால் தயிராகி வெண்ண நெய்யாகி பரிசுத்தமாவதை போல மனுஷனும் தன்னுடைய அகங்காரங்களை விட்டுவிட்டு மனசு சுத்தத்தோடு இருக்கணும். பக்தி, தானம், சேவை, தர்மம் என்கிற பாவனைக்கே நெய் சின்னமாகும். சுவாமி, பசுனைய தேங்காயில கொண்டு வரக்கான அர்த்தம் என்ன? நமக்கு ரெண்டு கண்கள், புருவ மத்தியில இன்னொரு ஞான கண் இருக்கு. தேங்காய்க்கு 3 கண்ணு, 2 மூடின கண்ணு, 1 நெத்திக்கண்ணா இருக்கு. அந்த நெத்தி கண்ணில ஞானங்கிற நெய்யை நிரப்பி அபிஷேகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். சுவாமி, இருமுடிய பத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க சாமி. ஐயப்ப சுவாமி பக்தனுக்கு
இருமுடிதான் சுவாமி ஐயப்பா. சபரிமலைக்கு போற வரைக்கும் பக்தனுக்கு இருமுடிதான் சகலமும் சர்வமும். இருமுடினா ரெண்டு கட்டுன்னு அர்த்தம். முன்பக்க முடிய தெய்வ பூஜைக்கான சாமான்களும், பின்பக்க முடியல பக்தனுக்கு வேண்டிய உடையும் உணவும் இருக்கும். இதத்தான் இகத்துக்கு ஒரு முடி பரத்துக்கு ஒரு முடின்னு சொல்லுவாங்க. சுவாமி, ஐயப்பன் பூஜை எங்க நடந்தாலும் ஐயப்ப பக்தர்கள் தவறாம கலந்துக்கணும்னு சொல்றாங்களா சுவாமி? ஆமா, இந்த மாதிரி ஒன்னா சேருவது சமூக யாகம். ஐயப்ப பக்திக்கு ஆதாரமே இந்த பூஜை முறைதான். சாமி, மாலை போடுற சாமிங்கள்லாம் காவி துணி எதுக்காக கட்டுறாங்க? பக்தன் தாமரை இற மேல இருக்கிற நீரை போல சம்சார வாழ்க்கையில பட்டும் படாமலும் இருக்க வேண்டும். அதுக்காக அலங்காரம் இல்லாத உடை, பாதரட்சை இல்லாத நடை, தரையே படுக்கை என்ற சில கட்டுப்பாடுகளை நாமே கடைபிடிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நாம 18 படிகள் ஏறுறோம் சாமி. அந்த 18 படிகளோட தத்துவம் என்ன சாமி? 18 படிகள் என்பது எண்ணிக்கை பிரகாரம் ஒரு எண்ணே தான். ஆனால் ஆழமான தத்துவப்படி 18 என்பதற்கு பல பொருள்கள் உண்டென்பார்கள். மனிதனுடைய நற்குணங்களும் மனதை மேம்படுத்திய புராணங்களும் 18. சுவாமி சரணமையப்பா. ஆத்மார்த்தமான மனிதனை உன்னதமான சிகரத்துக்கு உயர்த்தும் பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18. அப்படியே 18 மலைகளும், சௌந்தர்ய மலை, நாகமலை, மதங்கமலை, கல்கிமலை, ஸ்ரீபாதமலை, சுந்தரமலை, தேவமலை, நீலக்கல் மலை, தலைப்பாறை, மயிலாடும் குன்று, காளைகட்டி, இஞ்சிப்பாறை, புதுச்சேரி மலை, நீலிமலை, சிட்டம்பலமேடு, பொன்னம்பலமேடு, சபரிமலை, இந்த 18 மலைகளில் இருப்பவனே அந்த சபரிகிரிவாசன் அரிகரசுடன் ஸ்ரீ ஐயப்பன். இந்த 18 மலைகளின் தேவதைகளுக்கு பூஜை செய்த பிறகே ஐயப்பன் சன்னதிக்கு வர வேண்டும் என்பது நியமம். இந்த 18 மலைகளில் வாசம் செய்யும் தேவதைகளை தரிசனம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. எனவேதான் 18 தேவதைகளின் அடையாளமாக உள்ளன இந்த 18 படிகள். ஏறுவது ஆத்மார்த்த பக்தியின் மகா சாதனையாகும். இப்படிப்பட்ட கஷ்டமான கட்டுப்பாடுகளோடு நடந்துகிறவங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடந்திருக்கணும் இல்லையா சாமி? சுவாமியே, கன்னி மூல மகா கணபதியே, கற்பூர ஜோதியே. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, வாங்க விவரமா சொல்றேன். ராமநகரம் என்ற ஊர்ல முனியப்பா என்ற ஒரு ஐயப்ப பக்தன். அவன் ஆத்ம விவேக சத்தியவான். அதோடு அவன் நேர்மை தவறாத ஏழை. அவன் ஒரு விவசாயி. அவன் நிறத்துல மாத்திரம் உடல்ல, மனசுங்கிற கஷேத்திரத்துல பக்தி பயிரையே வளர்த்தான். ஆமா, அந்த ஏழையின் பக்தி பிரவாகத்திலே சிக்கி திருப்திப்பட்டு அந்த தேவனே அந்த பக்தனின் பின்னாடி ஓடி வந்தான். வாங்க. அந்த ராமநகரத்திலே ஒரு நாள் பாம்பு, பாம்பு, ஓடுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, பாம்பு, ஐயோ பாம்பு, ஓடுவாங்க, பாம்பு, பெரிய பாம்பு, நிறுத்துங்க, நிறுத்துங்க, அடிக்காதீங்க, போங்க அந்த பக்கம் போங்க. நம்ம அப்படி யாரும் அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. முனியப்பா, ஒண்ணும் பயப்படாதீங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய முழு குத்திருக்கு. இந்த நிலம் என் அப்பனை கொல்ல பாத்துக்கலப்பா. இந்த வாயிலா பிராணியோட சங்கரம் உங்களுக்கு என்ன தெரிய போல? ஆ கட்டினவர்ப்பா. ஆ ஆ
யாரும் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ப முடியலையே. பாக்குறமே, சுவாமி ஐயப்பனோட மாலை போட்டுக்கிட்ட பக்தன் எல்லா ஜீவராசிகளையும் ஐயப்பனாவே நினைச்சு பார்ப்பான். மாலை போட்டுக்கிட்டவங்க யானைய பார்த்தா யானை ஐயப்பான்னு பாவிக்கணும், புலிய பார்த்தா புலி ஐயப்பான்னு பாவிக்கணும். அதே மாதிரி நான் இந்த பாம்பை பார்த்தேன், பாம்பை ஐயப்பனா நினைச்சேன். அதோட இன்றை எனக்கு புரிஞ்சது, இதெல்லாம் அந்த ஐயப்பன் மணிகண்டன் மகிமை. உன்னோட பெரிய மனசை தெரிஞ்சுக்கிட்டதுனால எஜமான் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்க தெரியுமா? எல்லாம் ஐயப்பன் கருணை. சம்போ சங்கரா, காப்பாத்தப்பா. மிருத்யஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே. லட்சுமி, என்னங்க? முனியப்ப வந்தானா? இன்னும் வரலீங்க. மிருத்யஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே. லட்சுமி, நம்ம கங்கைக்கு உடம்பு சரியில்லை, மாட்டு டாக்டரை கூப்பிடணும். நாராயண் அனுப்பி முனியப்பனை வர சொல்லு. இங்க இருக்கிறவனுக்கே மதிப்பு இல்ல, அவன் ஒரு பெரிய மனுஷன், அவனை கூப்பிட்டு நான் போகணுமா? என்ன வளர்றான்? ஒண்ணும் இல்லீங்க, நீங்க பூஜை முடிங்க, அவனை அழைச்சிட்டு வருவான். என்னக்கா நீ, போங்கக்கா. சின்னேஜமா, அது என்ன அப்படி ஆழமா யோசிக்கிறீங்க? மாப்பிள்ளை ஆகிற விஷயம் தானே? மாப்பிள்ளையா? அந்த முனியப்பனை எப்ப இந்த ஊர்ல இருந்து வெளியே துரத்துறனோ அப்பதான் நான் மாப்பிள்ள. அது எதுக்கு அவனை பார்த்தா எரிஞ்சு விடுறீங்க? மறுபடியும் என்னடானா, எங்க மாமா எல்லா அதிகாரத்தையும் அவங்கிட்டே ஒப்படைச்சிட்டு என்ன வெறும் களிமண் ஆக்கிட்டாரு. அப்படின்னா சீக்கிரத்துல மாப்பிள்ளை ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அபசகனமா பேசுற? நான் ஒன்னும் பேசல, முனியப்பா எஜமா மனசுல அட்டையா ஒட்டிட்டு இருக்கானே. மாமாவோட மனசுல இருக்கிற அந்த முனியப்பனோட மரணம் தாண்டா எனக்கு முதல் குறி. பாத்துக்கிட்டு மாமா, 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 மாமா. என்னடா அது, பெருசா குடிமுழுங்கி போன மாதிரி அடிச்சுக்கற? ஆமா மாமா, அப்படியே வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்க ஜமீன் நிலத்துல வீரையாவோட மாட்டை கட்டினானே அவனை சாட்டையால அடிச்சீங்க. ஆமா. இன்னொரு நாள் அந்த ரெங்கா நம்ம ஜமீன்ல கள்ள நட்டான்னு சவுக்கால அடிச்சீங்க. ஆமா. யாரா இருந்தாலும் நம்ம ஜமீன்ல என் ஆஸ்தி அக்கிரமா அனுபவிக்கிறவங்களுக்கு தண்டனை தப்பாது. இது என் சாசனம், இது என் தீர்ப்பு. அப்படின்னா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை தப்பாது தானே? ஆமா, கண்டிப்பா தப்பாது. அப்படின்னா இன்னைக்கு உங்க ஜமீன்ல ஒருத்தன் குடிசை போட்டிருக்கான். இன்னைக்கு ஒரு குடிசை, நாளைக்கு பத்து குடிசை, நாளைக்கு இந்த ஜமீனே என்னதுன்னு பாத்தியத கொண்டாடுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீ சொல்றது உண்மையா? குடிசை போட்டிருக்கானா? என் கண்ணால நானே பார்த்தனே. காட்டு, அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கறேன். மாமா, நான் சொன்ன குடிச்ச அதுதான் பாருங்க. யாரா குடிசையில? யார் உள்ள இருக்கிறது? எதுமனா? உனியப்பா. முனியப்பா, நீயா? எஜமா வந்து. நீயா இந்த குடிசை போட்டது? ஆமா எஜமா. உங்க ஒப்பத்தினுட்டு உங்களுக்கே இவன் துரோகம் பண்ணிட்டான். இல்ல எஜமா, இல்ல. என்னோட குணம் தெரிஞ்சும் இந்த தப்ப செஞ்சிருக்க. தனக்கும் ஒரு குடிசை வேணும்னு ஆசைப்பட்டிருக்க. ஐயோ, நம்ம ஜமீன்ல எனக்கே தெரியாம திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இந்த குடிசை எதுக்கு போட்ட? ஐயப்ப சுவாமி மாலை போட்டவங்க எல்லாம் காலையிலயும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும், அதுக்கு பக்தர் எல்லாம் சேர்ந்து பூஜை பண்றதுக்காக இந்த குடிசை போட்டேன். ஓஹோ, இந்த குடிசை போட்டதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றா. இவன் இந்த குடிசையை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அது என்னோட அனுமதி இல்லாம இங்க எதுவும் நடக்க கூடாதுங்கிறது தெரியுமில்ல? தெரியும். தப்பு பண்றவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? அதுவும் தெரியும். அப்போ தெரிஞ்சே தப்ப பண்ணிருக்க நாராயணா. ஆமா. ஐயப்பா, ஐயப்பா.
நிஜமா? நீங்க அடிக்க வேண்டாம். நீங்க அடிச்சா உங்க கை காயப்படும். உங்க கை காயப்பட்டா என் மனசு நோகும். அதை விட அந்த கம்ப அவர்கிட்ட கொடுத்து அவர் அடிக்க சொல்லுங்க. அவர் அடிக்க சொல்லுங்க. எஜமா, ஐயப்பா, ஐயப்பா. முனியப்பா. அம்மா. முனியப்பா, எழுந்திருக்க வேண்டாம், எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே படுத்துக்கோ. கொஞ்ச நேரத்துல நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. உன்னோட இந்த நிலைமைக்கு நானே காரணமானவன். இல்லம்மா. சுவாமி பூஜைக்கு இடம் வேணும்னு கேட்டப்போ இங்க குடிசை போட்டுக்கோன்னு அனுமதி கொடுத்தவளே நான் தான். அத கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நீ சொல்லவே இல்லையேப்பா. யஜமானோட மனசு எனக்கு தெரியும். அவரோட கோபம் உங்க மேல வரக்கூடாது இல்லையாம்மா. உன்னை அடிச்சுட்டு அவரு நிம்மதியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறியா? நிச்சயமா யஜமான் நொந்துக்குவார்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, எல்லாம் என் தலையெடுத்து கொண்டா. முனியப்பா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், மருந்தும் இருக்கு, எடுத்துக்கப்பா. ஆகட்டும்மா, உங்க இந்த உபகாரத்தை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. கும்பிடுறேன் ஜமா. நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா. கை நோவு எப்படி இருக்கு? இருக்கு இருக்கு. ஏஜமா, இதுக்கெல்லாம் இந்த பாவிதான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. பாவத்தை ஒருத்தர் பண்ணுனா சரி, ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன? இருந்தாலும் என்ன மாதிரி தொந்தரவு கொடுத்தவங்க யாருமே இல்ல ஏஜமா. நீ எள்ளளவு பண்ணி நோவடிச்சிருக்கலாம், ஆனா மலையளவு பண்ணி மனசெல்லாம் உடைச்சவங்க இருக்காங்கள. யார் ஏஜமா? மனச முறிச்சவன் அந்த இருட்டறைக்குள்ள இருக்கான். அப்படியா? என் கை காயமானா உன் மனசு நோமுன்னு சொன்ன, அதுக்கான தண்டனைய உன் கையாலேயே பண்ணலான் தான். ஏஜமா இந்த வாங்க. ஐயப்பா, நான் ஏஜமானுக்கு அடிமை, அவர் சொல்றபடியே செய்யறேன். தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிரு ஐயப்பா, மன்னிச்சிரு. என்ன யோசிக்கிற முனியப்பா? ஒண்ணு இல்ல ஜமா, ஒண்ணு இல்ல, ஒன்று இல்ல. ஐயப்பா, நீதான் என்ன காப்பாத்தணும். முனியப்பா. ஏஜமா, நீங்க சொன்னபடியே நான் செஞ்சிட்டேன். உன் கை எதுவும் நோகலையே முனியப்பா. ஏஜமா, உங்களை அடிச்ச ஏஜமா, 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 ஐயோ ஏஜமா, ஐயோ பண்ணிட்டனே, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனே, உங்க உப்ப தின்னுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டனே ஏஜமா.
உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். ஐயோ நீங்க என்ன தப்பு பண்ணீங்க ஜமா? தப்பே பண்ணாதவனுக்கு தண்டனை கொடுத்தது பெரிய தப்பு. ஆமா முனியப்பா, ஆமா, குடிச நீயாவே போட்டுக்கலப்பா. லட்சுமி அனுமதிச்சதுனால நீ போட்ட. எஜமானிய சிக்க வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு சத்தியத்தை மூடி மறைச்சிட்ட. உன்ன போல நிரபராதிக்கு தண்டனை தந்த நானும் தண்டனைக்கு ஆளாக வேண்டியதானே? இல்ல ஏஜமா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஏஜமா, என்ன மன்னிச்சிருங்க. முனியப்பா, மன்னிக்க வேண்டிய தப்பு நீ எதுவும் பண்ணல முனியப்பா. மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான். போ முனியப்பா. மாமா, தெரியுமா ஒரு புது சமாச்சாரம்? என்ன புது சமாச்சாரம்? புது சமாச்சாரம் தான், நம்ம ஜமீன்ல, உங்க ஜமீன்ல சில இடங்கள்ல வச்ச பேரு விளைஞ்சு நிக்குது, அது அறுத்தே ஆகணும். உன் தலை, இதான் புது சமாச்சாரமா? முனியப்பா கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கேன், அவன் எல்லா ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கான். முனியப்பா முனியப்பா முனியப்பா, எல்லா வேலையும் அவனே செய்யணுமா? கூலி ஆளுங்கன்னு ஒரு வாரத்துக்கு கிடைக்க மாட்டாங்களா? யாரு சொன்னது உனக்கு? அவங்களே, கூலி ஆளுங்களே சொன்னாங்க. அதுவா சமாச்சாரம்? கும்பிடுறேஜமா. ஓ முனியப்பனா, கதில இருக்கிற கூலி ஆளுங்க வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமாம்ல? ஆமா ஜமா, அத சொல்லிட்டு போதான் வந்த. சபரிமலை போறதுக்கு மாலை போட்டிருக்கேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே? மகனும் ரொம்ப நாளா ஆசை எனக்கு. வேண்டான்னு சொன்னது யாரு? போ. இங்க உள்ள சாமிகள் நான் தான் குருசாமி. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நாளைக்கே போயாகணும். தாராளமா போயிட்டு வா. ஆகட்டேஜமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முனியப்பா. ஏஜமா, இந்த ஜமீன் பொறுப்பெல்லாம் யாருகிட்ட ஒப்படைச்சிருக்க? எங்கிட்டதான். கதிர இருக்கிற பொறுப்பு யாருது? அதுவும் என்னதுதான். அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு போகணும்ல. ஏஜமா, அத முடிக்கிறதுனா 10-15 நாள் ஆகுமே. அது உனக்கு தெரியுமில்ல. அதுக்கு எடுத்துக்கிட்ட பொறுப்ப முடிச்சுக்கிட்டு போங்கிறேன். அதுக்குள்ள மகர ஜோதி தரிசிக்கிற பாக்கியம் போயிடுமே. இங்க வேலைக்கு தடையானா தானிய லட்சுமி பாக்கியம் கிடைக்காம போயிடுமே. இது சுவாமி காரியம். சுவாமி காரியத்தோட சுய காரியமும் ஆகணும்ல. எஜமா. முனியப்பா, எப்பவும் ஒரே பேச்சு. ஒப்புக்கொண்ட வேலையை முடிச்சிட்டு எங்க வேணுமானாலும் போலாம். எஜமா. ஐயப்பா, ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமிகளே, எனக்குத்தான் சபரிமலை போற பாக்கியம் கிடைக்கல, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. சுவாமி, நீங்க இல்லாம நாங்க எப்படி சாமி போக முடியும்? ஐயப்ப மாலை போட்ட பிறகு எப்படி சாமி காட்ட முடியும்? இந்த வருஷம் போலேனாலும் அடுத்த வருஷம் போயிட்டு போறோம் சாமி. நீங்க முடிவா என்ன சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்கிறோம் சுவாமி. எல்லாம் அந்த ஐயப்பன் தான் நமக்கு வழிகாட்டணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. முனியப்பா, முனியப்பா. என்ன தாய்? என் மகளுக்கு இறுதி ஆபரேஷன் பண்ண அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போறேன். அப்படியா? எனக்கு குணமாகணும்னு அந்த ஐயப்பனை வேண்டிக்குவீங்களா? ஆகட்டுமா, ஆகட்டும், கண்டிப்பா வேண்டிக்கிறேன். உன்ன சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தின்னு சொல்லுவாங்க. உன்னை வேண்டிக்கிற பக்தர்களுக்காகவாவது உன் தரிசனத்தை எனக்கு கொடுக்கணும் ஐயப்பா. சொல்லப்பா ஐயப்பா.
சொன்னடி சந்நிதி வந்திட அருளப்பா மெய்யப்பா. எப்படி பதினெட்டு படி தொழ வழியதை சொல்லப்பா. நந்தனாக தொழிலாளி நந்தியாக முதலாளி கண்களிலே கற்பூரம் கண்ணீரில் அபிஷேகம் சர்வமும் சாஸ்தாமயம் சரணமென்றாலே ஜெயம் சர்வமும் சாஸ்தாமயம் சரணமென்றாலே ஜெயம். தொழுவதற்கே உழைப்பதும் பிழைப்பதும் உயிருடன் இருப்பதும் இருமுடி சுமப்பதற்கே வாடிய பயிரினை காத்திடும் அருள்மடை ஐயப்பன் தரிசனமே. ஐயப்பா 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 உன்னடி பொன்னடி சந்நிதி வந்திட அருளப்பா மெய்யப்பா. பதினெட்டு படி தொழ வழியதை சொல்லப்பா. ஆச்சரியமா இருக்கா? கண்ணால பாக்கறத நம்பவே முடியல. நம்பினா நடக்காது எதுவும் இல்ல. அந்த நம்பிக்கையை என்ன கூட்டிட்டு வந்து உன் எதிரில நிறுத்தி இருக்கு. எஜமா எஜமா என்னடா அதட்டி பேசாம தயவு காட்டி பேசுறேன்னு பாக்குறேன்ல. அவ வேற நான் வேற. அப்படியே நினைச்சு பாரு. அதுவும் சரிதா எஜமா. ஆமா, சபரிமலைக்கு போறது உன்னால எப்படி முடியும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கில்ல. உன்னோட சஞ்சல நீங்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன். உன்னை போல நிஜமான பக்தனை தடுக்க யாருக்கும் சக்தி இல்ல. ஐயப்பா, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல எஜமா.
என்ன புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இது சிருஷ்டி ரகசியம். சர்வமும் தியாகம் செய்யற மனசு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். ஏஜமா, நீங்க சாதாரண மனுஷர் இல்ல, தெய்வம், தெய்வம் ஏஜமா, தெய்வம். சில சந்தர்ப்பங்கள்ல உணர்ச்சி பூர்வமா சொல்ற வார்த்தைகள் சத்தியமாயிடும். எஜமா, நான் வந்த உடனே கதிர இருக்கிற வேலையில முடிச்சிடல. அந்த சிந்தனை உனக்கு வேண்டாம், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா நானு தாமதிக்காம சுவாமிகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு உடனே புறப்படுங்கிறேன். ஆகட்டும் எஜமா, ஆகட்டும். இந்த பணத்தை வச்சுக்க, சுவாமியோட அனுகிரகம் உனக்கு என்னைக்கும் இருக்கும். எஜமா, 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 ஐயப்பா, ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, என் தெய்வமே. என்ன எஜமா, முனியப்ப விஷயமா உங்க கோபம் தான் குறையலன்னு தெரியுது. அது எப்படிடா குறையும், அந்த குடிசை விஷயமா தான் மாமா கையால அவனை தடியால அடிக்க வச்சேன், அது அவனுக்கு பத்தல. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், அவன் அந்த ஊரை விட்டு ஓடுமுடி செய்யறம் பார். அதே சரி, அங்க பாருங்க சின்னேஜமா. சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்போ சாமியே, ஐயப்போ சாமியே, சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்போ சாமியே, ஐயப்போ சாமியே. இல்ல, அறுவடை வேலையெல்லாம் முடிச்சிட்டு போறான்னு மாமா சொல்லி இருக்கும் போது அத மீறி போறானே. நான் சொல்லலையா பெரியஜமா பேச்செல்லாம் அவங்கிட்ட ஈடுபடாது. என்ன இப்ப நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, என் வேலையை காட்டுறேன் பாரு, வா. நம்பவே முடியல, உனியப்ப உண்மையானவன், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டவன் சொல்லுங்க, இல்லைனா உங்க வார்த்தையை காத்துல பறக்க விட்டுட்டு இப்படி போயிருப்பானா? நாராயணா, குடிசை போட்டதுக்கே எகிரி குதிச்சிங்க, ஆனா உங்க கட்டளைய காலால மீச்சிட்டு போயிருக்கானே, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க மாமா? நாராயணா, நான் சொல்றது நிஜம் இல்லைன்னு நீங்க சந்தேகப்படலாம், அதுவே நிஜமா இருந்தா? அது நிஜமா இருந்தா சரியான தண்டனை கிடைச்சே தீரும். ஆனா அந்த தண்டனை கேவலம் கம்பால அடிக்கிறதா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன, அவன் உயிரியை பறிக்கணுங்கிறியா? மாமா இல்ல, அவனை ஊற விட்டே விரட்டணும். சரி, அப்படியே செய்யறேன். ஒருவேளை நீ சொல்றது பொய்யானா நீ ஊற விட்டே ஓடன, அவ்வளவுதான. புனியப்பா, 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 நீங்க கூட்டான வர்றக்கு அவன் இருந்தா தானே? புனியப்பாஜமா, அங்கெல்லாம் தண்ணி சரியா பாயல, அதான் இங்க கொத்தி விட்டு தண்ணி சரியா பாய வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை செஞ்ச எஜமா. இந்த தடவை விளைச்செல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கதிர் அறுக்கிற அளவுக்கு பக்குவமா இருக்கு. எப்பவும் கதிர் அறுத்த பிறகுதான் அடிப்போம், ஆனா கதிர் அறுக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது ஒன்னும் புரியவே இல்ல. அது புரிய வேண்டியவனுக்கு புரிஞ்சா போதும். நாராயணா, மாமா, தப்பு யார் பண்ணாலும் தண்டனை அனுபவிச்சாகணும் மாமா. உருப்படாத பசங்க. இன்னொருத்தர் தப்ப பாக்குறவனுக்கு தான் தப்பு தெரியறதே இல்ல. எல்லாரும் அவங்க தப்ப உணர்ந்துட்டா உலகத்துல தப்பே நடக்காது. சரியான வார்த்தை சொன்ன முனியப்பா. வேலையை பாரு முனியப்பா, 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 இங்க இங்க இருக்க ஏஜமா. நீ அங்க ஒண்ணு இல்ல முனியப்பா, உன் வேலையை பாரு, வேலையை பாரு. அம்மா, யாரு? முனியப்பனா? முனியப்பனா, நான் தான் முனியப்பன்.
பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இது, உங்க பூஜையில நான் இல்லவே இல்லையே. தமாஷா பேசுறியா? நீதான் இங்கேயே இருக்கேல்ல. ஆமாமா, நான் கேட்டது ஐயப்பன் படம் இல்லையே, அதான். ஐயப்ப பக்தன் நீயே இருக்கிறப்போ படம் எதுக்குப்பா? அது சரி. அம்மா, நீங்க பூஜை பண்ணதோட பலன் கிடைச்சிருச்சு. என்ன மணியப்பா? இன்னைக்கு கதிர எடுக்க ஆரம்பிச்சேன், அதோட முதல் கதிர் இது, வாங்கிக்கங்க. சந்தோஷம்ப்பா. முனியப்பா, அறுவடைக்கு சொன்னவங்க எல்லாம் அடுத்த வாரம் வர்றாங்கன்னே, இன்னைக்கு நீ? ஓ, அதான் நான் ஒருத்தனே வேலை ஆரம்பிச்சிட்டம்மா. தெரியும்ப்பா, ஏதாவது பண்ணி சபரிமலை மகர ஜோதிக்கு போகணுங்கிறதுக்காக வேலை ஆரம்பிச்சிட்டல்ல. உன்னை பத்தி நினைச்சாலே இறக்கமா இருக்கு. எதுக்குமா? இருக்கிறதே ரெண்டு நாள், இன்னைக்கு கதிர இருக்க ஆரம்பிச்சா அதிகம் பத்து நாளாவது ஆகுமே. நீ ஒருத்தனே கதிர இருக்கணும்னா இது ஆகிற காரியமா? கடமையில கவனம் வச்சு வேலை செஞ்சா பலன் அவன் கைமேலேயே கிடைக்கும்மா. உன் நம்பிக்கை நிறைவேறணும்னு அந்த ஐயப்ப சுவாமிய பிரார்த்திக்கிறேன். அதுக்கு என்ன, யோசிக்கவே வேண்டாம். அந்த முனியப்பன் தான் கதிர இருப்பானோ, இந்த ஐயப்பன் தான் கதிர இருப்பானோ? நான் இந்த ஐயப்பன சொல்றேம்மா. பூமி தந்த நெற்குவியல் பூமி கீழே ஏழை உழைத்த பயனும் ஏழைக்கில்லை. வேஷம் போட்டு பிறரை நாளும் ஏய்க்கும் உலகிது. உள்ளபட்சி நீரை விட்டு என்ன பயனடா, பாவம் செய்த பலனும் கைவேல் என்றும் வருமடா. உள்ளபட்சி நீரை விட்டு என்ன பயனடா, பாவம் செய்த பலனும் கைவேல் என்றும் வருமடா. பக்தியனும் வெல வெலச்சா என்றும் சுகமடா, பக்தியனும் வெல வெலச்சா என்றும் சுகமடா. ஞானமெனும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க, அந்த தெய்வமே அருகில் வரும் முனை என்றும் காக்க. ஞானமெனும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க, அந்த தெய்வமே அருகில் வரும் முனை என்றும் காக்க. முள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா, பாவம் செய்த பலனும் கைமேல் என்றும் வருமடா. முயற்சியாவும் கடவுள் என்று நினைப்பவன் தான் புனிதன். முயற்சி செய்து வாழ்பவன் தான் பல போற்றும் மனிதன். செய்யும் முயற்சியாவும் கடவுள் என்று நினைப்பவன் தான் புனிதன். அவனுக்காக அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவனுக்காக அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நிழலாக தெய்வம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிழலாக தெய்வம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஞானம் என்னும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க, அந்த தெய்வமே அருகில் வரும் உன்னை என்றும் காக்க. முள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா, பாவம் செய்த பலனும் கைமேல் என்றும் வருமடா. Thank you.
மாயை உலகின் தொட்டி என்று புரியும் உனக்கு தானே. மோகம் வேதம் பாவம் எல்லாம் விட்டு விட்டாதா, மாயை உலகின் தொட்டி என்று புரியும் உனக்கு தானே. பூஜியத்தில் ராஜ்யத்தை புகுத்தி வைத்த தேவா, சாட்சி இதற்கு வேண்டும் என்றால் நாங்கு வேதமைய. ஞானம் என்னும் நாட்டு நட்டு நீர விட்டாக்க, அந்த தெய்வமே அருகில் வரும் உன்னை என்றும் காக்க. உள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா, பாவம் செய்த பலனும் கை மேல் என்றும் வருமடா. வயல்ல கதிர் அறுத்து கதிர் அடிச்சு எல்லா வேலையும் முனியப்ப ஒருத்தனே முடிச்சிட்டான். ஒருத்தனே எல்லா வேலையும் முடிச்சிட்டானா? ஆமாமா, வா போய் பார்க்கலாம். ஆச்சரியம், அதிசயம். லட்சுமி பாத்தியா, ஒரு மனுஷன் ஒன்னு ரெண்டு நாள்ல செய்யற வேலையா இது? இல்லீங்க, கண்டிப்பா இல்லீங்க. இல்ல, இது ஒரு அற்புதமே தான். ஆமா ஆமா. முனியப்பா 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 எங்க முனியப்பா எங்க? அது அங்க போறான். முனியப்பா 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 நில்லு முனியப்பா முனியப்பா. ஐயப்போ சாமி, ஐயப்போ சாமி, ஐயப்போ சாமி. முனியப்பா நீயா? ஏஜமா ஏஜமா, உங்க தயவுனால மகர ஜோதி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன, ஏன் தயவார ஜோதி தரிசனமா? ஆமா ஐயமா, நீங்களே வந்து பணம் கொடுத்து சபரிமலைக்கு என்ன போயிட்டு வந்து அனுப்புனீங்களே. என்ன, நான் வந்து பணம் கொடுத்து உன்னை மலைக்கு அனுப்புறேனா? ஆமா ஐயமா. அப்படின்னா அப்படின்னா இந்த ரெண்டு நாளும் நம்ம ஜமீன்ல கூலி வேலை செஞ்சு கதிரடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சு எல்லா தானியங்களையும் மூட்டை கட்டி வச்சது யாரு முனியப்பா? யாரு? என்ன சொல்றீங்க நீங்க? ஐயப்பா ஏஜமா, கதிரெல்லாம் அறுத்தாச்சா? கதிரெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சா? ஏஜமா, எங்க நான் ஜோதி தரிசனத்துக்கு வர முடியாம போயிடுமோன்னு அந்த ஐயப்பனே உங்க ரூபத்துல வந்து எனக்கு பணம் கொடுத்து சபரிமலை கழிச்சு தரிசனம் கொடுத்துட்டான். ஐயப்பா மணிகண்டா, எல்லாம் உன் மகிமை தெய்வமே மகிமை. ஐயப்பா ஐயப்பா ஏப்பா, நீ ஜமீன் வேலையெல்லாம் செஞ்சிட்டு மலைக்கு போன்னு சொன்னதுக்கு ஒரு ரூபத்துல வந்து ஜமீன் வேலை செஞ்சு என் வீட்டு வேலைக்காரன் ஆனவன் ஐயப்பனா? ஐயப்பா இந்த பாருங்க, உங்க ரூபத்துல வந்து முனியப்பனை மலைக்கு அனுப்புனவனும் ஐயப்பன் தான், நம்ம ஜமீன் வேலையெல்லாம் செஞ்சவனும் ஐயப்பனே. ஐயப்பா 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 ஐயப்பா, என்ன மன்னிச்சிட முடியப்பா? ஐயப்பா சாதிகளும் காட்டினில் இருப்பவனில் கோயில் முன் ஒன்றாகும் சுவாமியே. காலமெல்லாம் சுமந்தவன் காத்திருப்பான், ஒவ்வொரு நெய் தேங்காய் உடைகின்ற வேளையிலும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயர்ந்திட கை கொடுப்பான். பணிகண்ட மகிமை சொல்லி மாடாறு மாடாறு சொல்லி நடந்த மணிகண்ட மகிமை Thank you.
தானே வரும். ஐயப்ப பக்தி மார்க்கத்தில் அன்பு ததும்பி அலை மோதும். பக்தி சேவையே உயிராகும். சகிப்புத்தன்மையே சரீரத்துக்கு கவச்சமாகும். நிஜமான பக்தி உள்ளவன் மனசு எந்த அளவுக்கு பரிசுத்தமாயிருக்கோ அந்த அளவுக்கு அது மேன்மையாயிருக்கும். அப்படிப்பட்ட பக்தர்களில் ஒருத்தர் தான் நம்ம சிஷ்யரான ராஜாராம் சுவாமி. அவரை பத்தி நான் என்ன சொல்றது, நீங்களே பாருங்க. ஓம் மகாசாஸ்திரே நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் மகாதேவசுதாய நமஹ, ஓம் அவ்யாய நமஹ, ஓம் லோககத்தரே நமஹ, ஓம் லோகபத்ரே நமஹ, ஓம் லோகஹத்ரே நமஹ, ஓம் பராத்பராய நமஹ, ஓம் த்ரிலோகரக்ஷகாய நமஹ, ஓம் தன்வினே நமஹ. கமலா, குழந்தை வயிறு மாட்ட இருக்கு. நீ இத்தனை வருஷம் காத்திருந்ததே இப்படி ஒரு முத்து பிள்ளை பெத்தெடுக்கத்தானா? ஆமாமா, லேட்டானாலும் ஸ்வீட்டான மகனை பெத்தெடுத்திருக்காளே. அது சரி, உன் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க? சரியான மண்டு, அதுக்காக தானே நாம வந்திருக்கோம். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு அவளும் அவ ஹஸ்பண்டும் தீர்மானிச்சிருப்பாங்க இல்ல? சரி, உன் ஹஸ்பண்ட் எங்க? உள்ள இருக்காரு, ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வரேன். ஓம் சனாதனாய நமஹ, ஓம் சர்வேஸ்வராய நமஹ, ஓம் நிர்குணாய நமஹ, ஓம் நித்யாய நமஹ, ஓம் நித்ய திருப்தாய நமஹ. என்ன கமலா, வெளிய பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா மூக்க புடிச்சிட்டு முனிவர் மாதிரி பூஜை பண்றீங்க? கமலா, நான் நம்ம குழந்தை நல்லா இருக்குங்கிறதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு வந்துடுறேன், நீ போ. இந்தாங்க, உங்க ஐயப்பன் எப்பவும் இப்படியே இங்கேயே காத்துட்டு இருப்பாரு. வந்திருக்கிறவங்க காத்திருக்க மாட்டாங்க, புறப்பட்டு போயிடுவாங்க. வாங்க. சுவாமி, இவ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யற தப்ப மன்னிச்சிடப்பா. ஐயப்பா ஐயப்போ, வாங்க வாங்க. ஆமா, மகனுக்கு என்ன பேர் வைக்கலாம் தீர்மானிச்சிருக்கீங்க? இதுல தீர்மானிக்கிறதுக்கு என்ன இருக்கம்ல? உனக்கு தான் தெரியுமே, 10 வருஷமா நமக்கு குழந்தை இல்லைங்கிற குறைய தீர்த்து வச்சான் அந்த மணிகண்டன். அவன் பேர் வைக்கிறதா நியாயம். அப்படின்னா மணிகண்டன் அந்த தெய்வத்தோட பேர் வச்சா நம்ம நன்றியை தெரிவிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல, இதே நன்றியை தெரிவிக்கதா மணிகண்ட சோஸ்திரம் சொல்றீங்கல்ல, அதையே பேரா வைக்கணும்னு ஒண்ணும் இல்ல. கமலா போதும், நாளைக்கு சொசைட்டில கௌரவமா கூப்பிடுறதுக்கு புதுமையா மாடர்ன் பேரா வைக்கணும். அப்பதான் சமுதாயத்துல நமக்கு கௌரவம் கிடைக்கும். உண்மைதான், நீ பிறந்தப்பவே பணக்காரியா தான் பிறந்த, அதனால இத பத்தி எல்லாம் நீ கவலைப்படணும். ஆனா ஏழையா தான் பிறந்த. ஆரம்பத்துல பேப்பர் பாயா இருந்தேன், ஹோட்டல்ல சர்வரா இருந்தேன். அரை வயிறு சாப்பிட்டு தெருவிளக்காடியில படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு நான் ஒரு பேங்க் ஆபீசரா இருக்கேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த ஐயப்பனோட அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மணிகண்டனை என்னால மறக்கவே முடியாது. போதும் போதும், உங்க ஹரிக்கதெல்லாம் வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க. வணக்கம். ஓஹோ, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு உலகத்திலே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட முதல் அம்மா அப்பா நீங்க தான் தெரியுது. ஏன் கமலா, உன் மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு இப்போதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எங்க வீட்டுக்காரருக்கு என் மேல ரொம்ப பிரியம், அதனால என் பேரோட சேர்த்து கமலேஷன் கூப்பிடுறோம். என்னங்க கமலேஷ்? நல்ல பேரு, ஸ்வீட் நேம், பொருத்தமான பேரு. பாத்தியாக்கனா, உனக்கு எவ்வளவு பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா? இது என்ன பெருசு? நீ பெரிய சீமான் புத்ரு. உன்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஐயப்பனோட தெய்வம். ஐயப்பன் தெய்வோ எங்க அப்பன் தெய்வோ, நினைச்ச மாதிரியே பிரமாதமா நடந்துருச்சு. அது சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அப்பா அம்மா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எங்க அப்பாவுக்கு ஊட்டியில ரேஸ், எங்க அம்மாவுக்கு கோர்ட்ல கேஸ், அவங்க எப்படி வரதுக்காகும்? அவங்க என் மேல எவ்வளவு பிரிய வச்சிருந்தா நான் உங்க மேல பிரிய வச்சிருக்கேன்னு உடனேயே அந்தஸ்த பாக்காம ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி சரி,
இதெல்லாம் எடுத்து உள்ளவே. எதுக்கு இதெல்லாம் இங்க வச்சு என்ன பண்ண போற? நவராத்திரி கொலுவா பாக்க போற? நவராத்திரி இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு. 7 மணிக்கு விமன்ஸ் கிளப் பார்ட்டி இருக்கு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இந்த வருஷத்துல பிறந்த மிகச்சிறந்த குழந்தைக்கு வெகுமானம் இருக்கு. அந்த குழந்தை யார் தெரியுமா? யாரு? நம்ம குழந்ததோ. அது மட்டும் இல்ல, இந்த வருஷத்து பெஸ்ட் பேரண்ட்ஸ் அவார்டும் நமக்கு தான். அதனால ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துருங்க. கமலா, மறந்துட்டேன், இன்னைக்கு சாயந்தரம் ஐயப்பன் பூஜை இருக்கு. குருசுவாமியோட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு குழந்தையோட உன்னை அழைச்சிட்டு வரேன்னு நான் சொல்லிருக்கேன். ஐம் சாரி, இன்னைக்கு சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க அங்க வரீங்க, அவ்வளவுதான். சத்குருநாதனே, ஐயப்பா சாமியே, ஐயப்பா சாமியே, ஐயப்பா ஐயப்பா சாமியே, ஐயப்பா சாமியே, சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சாமி சரணம். இந்த வருஷத்துக்கு பெஸ்ட் பேபி அவார்டு கமலா ராஜாராம் அவங்க குழந்தை கமலேஷ்க்கு தீர்மானிச்சிருக்கோம். நம்ம மழலை ராஜாவுக்கு இந்த கிரீடம். கமலா, உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு பெஸ்ட் பேரண்ட்ஸ் அவார்டு கொடுக்கணும்ல? சாரி விமலா, ஏறிண்டிங்க இல்லையா, பேங்க்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அதான் இட்ஸ் ஆல் ரைட், அவர் தலைமையில பெரிய சுமை இருக்குல்ல. அந்த குருடையில என்ன இருக்கு? நம்ம ஐயப்ப பக்தர்கள் பிரசாதம் சாப்பிட்ட இலைங்க சாமி. ஓஹோ, எச்சில இல்லையா? சரி சரி, கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க. அமஸ்தாவராத ரட்சகனே, சரணமையப்பா. சுவாமி இங்க வாங்க. நீங்க என்ன கன்னிசாமியா? ஆமா சாமி. உட்கார் உட்கார். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சாமி? அது நீ இப்படி சலைக்காம வேலை செய்யறத பார்த்தாலே தெரியுது. சுவாமி சரணம். கன்னிசாமினாலே எப்பவும் என்ன மாதிரி பெரிய சாமிகளுக்கு சேவை செய்யணும். என்னோட பாக்கியம் சாமி. அப்ப ஒரு காரியம் பண்ணு, கொஞ்சம் காலமுக்கு கைய கழுவிட்டு வந்தியா? அப்ப காலமுக்கு மெல்ல மெல்ல. அப்பா அப்பா ஐயப்பா, ஜாஸ்தி ஓடியாடி ஓடியாடி வேலை செஞ்சாம் பாரு, அதனால காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. கன்னிசாமி நீ காலமுக்கிறது போதும். வேணாம் சிடி, 10 ரூபா போய் 2 ரூபாய்க்கு 1 நம்பர் மூக்குப்பொடி, அப்புறம் 1 பேக்கெட் சிகரெட் சாமியா வாங்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த பக்கமா கொண்டு வந்து எங்கிட்ட கொடு. சாமி என்ன என்ன என்னப்பா மாலை போட்டுக்கிட்டா பொடி போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல எங்க சொல்லியிருக்கு? இதெல்லாம் பொடி போடாதவங்களோட பேச்சு, சிகரெட் பிடிக்காதவங்களுடைய பெனாத்தல். நீ இன்னும் கன்னிசாமி உனக்கு எதுக்கு இதெல்லாம்? போய் வாங்கிட்டு வாப்போ, வாங்கிட்டு வாப்போ.
அவர் இன்னும் வரலையா? வரலமா. சாரி கமலா, உன் தூக்கத்தை கெடுத்துட்டா? தூக்கத்தையும் கெடுத்துட்டீங்க, நிம்மதியையும் கெடுத்துட்டீங்க கமலா. ஆமா, காவியை கட்டிக்கிட்டு சாமியாரா போக வேண்டியவரு, வழி தவறி வீட்டுக்கு வந்துட்டீங்களா கமலா? கோச்சுக்காத கமலா, பூஜை முடிய லேட் ஆயிடுச்சு. குருசாமி கூட இருந்து கடைசி வரைக்கும் சேவை செய்யறது என் கடமை இல்லையா? ஆஹா, நீங்க குருசாமிக்கு மாத்திரம் சேவை பண்றவரு, உங்க மகனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? நம்ம மகன் நல்லா இருக்கணும் தான் நான் பூஜையில கலந்துகிட்டேன், அது தப்புன்னு குறை சொல்றியா? அப்போ நான் வராம இருந்தது தப்புங்கிறீங்களா? அது இல்ல கமலா, நான் பூஜைக்கு போனது குழந்தைக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக, நீ ஃபங்க்ஷனுக்கு போனது குழந்தைக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக. நம்ம ரெண்டு பேருமே குழந்தை மேல இருக்கிற பிரியத்தினால்தான் இந்த காரியம் செய்யறோம். கமலா, தேகம் ரெண்டானாலும் நம்ம ஜீவன் ஒண்ணுதான், நீ என் வாழ்க்கையில சரிபாதி. ஐயப்பனே நம்ம ஜீவனாடி, ஐயப்பனே நம்ம தேகம், ஐயப்பனே நம்ம ஞானம் பிராணம், சாமியே சரணம் ஐயப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். லெட்ஜர் போஸ்டிங்காக ஹெட் ஆபீஸ்ல இருந்து ரெண்டு பேரும் கேட்டிருந்தோம், ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க சார். வர சொல். ஆகட்டும் சார். குட் மார்னிங் சார். ஓ, சுவாமி சரணம், வாங்க வாங்க. ஐயப்பா, சுவாமி சரணம். இவர் உங்களுக்கு தெரியுமா சார்? ஓ, நல்லாவே தெரியுமே, நம்ம குருசாமியோட மலைக்கு வர்றவர். ஓ, மூணு வருஷமா சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சார். எங்க சார் எத்தனை வருஷமா மலைக்கு போயிட்டு இருக்கா தெரியுமா? தெரியாது. 19 வருஷமா. நீங்க கன்னிசாமின்னு பொய் சொல்லல. எத்தனை வருஷம் மலைக்கு போனாலும் ஒவ்வொரு தடவையும் கன்னிசாமின்னு பாவிச்சு சேவை செய்யணும், அப்போதான் மனசு பக்குவமாகும். சுவாமி சரணம், என்ன மன்னிச்சிடுங்க, தப்பு உணர்ந்துட்டீங்க, அது போதும் சாமி, மன்னிப்பு எதுக்கு? லெட்ஜர் செக்ஷன் கிட்ட வந்து பாருங்க. சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஹலோ, கமலா பேசுறேன். கமலா, குழந்தை குழம்பு சரியில்லை. குழந்தை குழம்பு சரியில்லையா? ஆமா. ஐயப்பா, சீக்கிரமா வாங்க, நான் இப்போ வரேன். டாக்டர், டோன்ட் வரி டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு? வாங்க சொல்றேன். ஜரம் ஜாஸ்தி ஆகி நிமோனி ஆயிருக்கு. குழந்தைய ரொம்ப நேரம் பழனியில வச்சிருந்ததுதான் காரணம். உங்களுக்கு எப்படி தெரியும்? கமலா சொன்னாங்க. குழந்தைய டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப மோசமா இருக்கு. இந்தாங்க, நீங்க உடனே போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. கமலா, கமலா, அழாத, எல்லாம் சரியாயிடும். இப்படி எல்லாம் ஆனது என்னாலதானே? அப்படியெல்லாம் பேசாத. எந்த தாய்க்கும் தன் மகனை எல்லாரும் பார்த்து போகணும்னு ஆசை இருக்கும். பாரு, இது கண்ணீர் விடுற சமயம் இல்ல, குழந்தைய நல்லா பார்த்துக்க வேண்டிய சமயம்.
பிரசாதம். இது இங்க எப்படி வந்தது? நீங்க தந்த ஐயப்பன் பிரசாதம், நான் தான் இங்க கொண்டது வச்சு. ஐயப்பா கமலா, மறந்த நீ செலக்ட் பண்ணிட்டேல்ல, இனி எதுக்கு பயம்? சுவாமி சரணம், சுவாமி சரணம். அம்மா கமலா. கமலா அம்மா, குழந்தைக்கு எப்படிமா இருக்கு? அம்மா உங்களுக்கு எப்படி? டாக்டர் எல்லாம் சொன்னாருமா, குழந்தை எங்க? அத்த மாமா வாங்க. மாமா உள்ள வாங்க. 10 வருஷம் கழிச்சு வரப்பிரசாதமா பிறந்த குழந்தைய இந்த கதிக்கு ஆளாக்கிட்டீங்களே. இந்த மாதிரி பேரம் பிறக்கிறதுக்காக நாங்க எத்தனை கோயில் குளத்துக்கு போனோம்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இந்த குழந்தை நினைக்காத நாளும் இல்ல, நிமிஷமும் இல்ல. அன்னைக்கு நாங்க ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா? எங்க புண்ணியத்துல பிறந்த குழந்தைய இப்படி பொறுப்பு இல்லாம விட்டுட்டீங்களே. நீங்க ரொம்ப படிச்சவங்க, உங்களுக்கு இது கூடவா தெரியாது? அது அது இல்ல மாமா. பின்ன பனியில குழந்தை எடுத்துட்டு போனதுனால தானே குழந்தைக்கு இந்த கதி வந்தது. அப்பா அது கமலா, நடந்த தப்புக்கு மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டா குழந்தைக்கு குணமாயிடுமா? என் மகளுக்கு என்ன தெரியும்? அவளை தங்கமாட்ட காப்பாத்தி பூவாட்ட வளர்த்தேன் தெரியுமா? எங்க மக உங்க மேல பிரியப்படுறான்னு தெரிஞ்ச உடனே உங்க அந்தஸ்து கூட பார்க்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். எதுக்குன்னா அவ எங்க செல்ல மக. இப்ப இந்த குழந்தை இப்படி ஆயிருக்கிறத பார்த்து அவ மனசு எப்படி துடிக்கும் தெரியுமா? ஏதோ தவறு நடந்து போச்சு மாமா, இனிமே கவனமா இருக்கேன். சரி சரி, குழந்தைக்கு மெடிசன்ஸ் டாக்டர் எழுதி கொடுத்திருக்காரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போங்க. ஐயப்பா, உன் சந்நிதி இருக்கிற 5 க்ஷேத்திரங்களையும் அங்க பிரதட்சிண பண்ணி உனக்கு சேவை பண்ணிருக்கேன். தப்பாம ஒவ்வொரு வருஷமும் இருமுடி சுமந்து சத்தியமான 18 படியேறு உன்னை தரிசனம் பண்ணிருக்கேன். இந்த ஏழை மேல கருணை காட்டு, நீ கொடுத்த பிச்சைதான் என் குழந்தை. அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்து வராம காப்பாத்தப்பா, காப்பாத்து. மணிகண்டா, கமலா நிஜமாவே ஒரு அறியாத குழந்தை மாதிரி ஓ மேல பக்தி செலுத்தாம இருக்கிறது அகங்காரம் இல்லப்பா, அறியாமதான். அன்னை குழந்தை அந்த பணியில எடுத்துக்கிட்டு போகாம உன் பூஜைக்கு வந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஐயப்பா, உன்னை மனசார வேண்டிக்கிறேன், என் கமலாவை மன்னிச்சு எங்க குழந்தைய காப்பாத்தப்பா, என் அப்பனே. ஐயப்பா, ஐயப்பா, ஐயப்பா. அத்தை, நாங்க உங்க எதிரில நிக்கிறது கூட லாய்க்கில்ல மாப்பிள. பண திமிர்னால எங்க கண்ணு குருடாயிருக்கு. நீங்க தப்பு செய்யாமலே இருந்தும் எங்க மக பண்ணின தப்பெல்லாம் நீங்களே ஏத்துக்கிட்டது. உங்க பெரிய மனசை காட்டுது, பெரிய மனச. நடந்ததெல்லாம் மறந்து எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பாவத்துக்கு பிராய சித்தமா எங்க மக தங்கரட உங்க கூட மலைக்கு கூட்டிட்டு போறீங்களா மாப்பிள? அத்தை, இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? உங்க பையன் சங்கர்ன ஐயப்ப சன்னதிக்கு அழைச்சிட்டு போற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லா ஐயப்பனோட கருணை. சுவாமியே சரணம் ஐயப்பா. சங்கரா? சங்கர் இல்ல, சங்கர் சாமி. கமலா, நாங்க இன்னைக்கு மலைக்கு புறப்படுறோம். புரியுது கமலா, குழந்தை இந்த நிலைமையில் இருக்கிறப்ப எப்படி போறீங்கன்னு கேக்குற. கவலைப்படாத, நாம நம்பிருக்கிற தெய்வம் மருத்துவரை வந்து நம்ம குழந்தைய குணமாக்குவார். நாங்க இருமுடி கட்டி புறப்படுறோம். அப்பா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா. போயிட்டு வாங்கன்னு சொல்லம்மா. சொல்லு சொல்லுமா, சொல்லு.
போயிட்டு வாங்க. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன். இனிமே உங்க குலதெய்வம் தான் குழந்தையை காப்பாத்தணும். குழந்தையோட நாடி துடிப்பு சரியா இல்ல, கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஐயோ தெய்வமே, மாப்பிள்ளை இன்னைக்கு சபரிமலைக்கு போறாரு. முதல்ல அவருக்கு சொல்லி அனுப்புங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். அப்பா சீக்கிரமா போங்கப்பா, சீக்கிரமா போங்கல. சரி போறேன். பயப்படாதம்மா. குழந்தையோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, குழந்தைய காப்பாத்துறதுக்கு இல்லன்னு டாக்டர் கைவிட்டுட்டாரு. இந்த சந்தர்ப்பத்துல மலைக்கு போய்தான் ஆகணுமா? மன்னிச்சிடுங்க, தலையில இருமுடி வச்சதுக்கு அப்புறம் இந்த புனித பயணம் சபரிமலை சன்னதியில தான் முடியணும். இடையில எந்த காரணத்து கொண்டும் நிக்க கூடாது. சுவாமி குழந்தை எல்லாம் அந்த ஐயப்பனே பார்த்துப்பா. அப்பா அவர் வரலையா? இல்லம்மா, இருமுடி கட்டிக்கிட்டு சபரிமலைக்கு போயிட்டாரு. எல்லாம் அந்த ஐயப்பன் தீல. நாம நம்பிருக்கிற மருத்துவராகி நம்ம குழந்தை குணப்படுத்துவார். நாம நம்பிருக்கிற தெய்வமே நம்பிருக்கிறது மருத்துவராகி நம்ம குழந்தை குணப்படுத்துவோம். நம்ம குழந்தை குணப்படுத்துவோம். நம்ம குழந்தை குணப்படுத்துவோம். நீ ஐயப்பனா, நீ மெய்யப்பனா, நீ ஐயப்ப.
ஏ சுவாமி, இந்த நிலைமையில இது உங்களுக்கு தேவையா? இதை விடுறதுக்கு முடியல சாமி. நீங்க இதை விடலன்னா உங்களை இருமலும் விடாது. இது உங்களுக்கு நல்லதில்லை. தப்பு பண்ணிட்டேன் சாமி, மன்னிச்சிடுங்க சாமி, மன்னிச்சிடுங்க. எந்திரிங்க சாமி, எந்திரிங்க. சுவாமி, சபரிமலைக்கு வர்றது ஐயப்பனுக்காக இல்ல, நமக்காகத்தான். உங்களை பார்த்து மத்த சாமிங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. இனிமே பிடிக்க மாட்டேன் சாமி, இனிமே பிடிக்கவே மாட்டேன். சரி, தப்பு பண்ணிட்டேன் சாமி. இந்த மாதிரி புரியும்படியே யாருமே சொல்லல. சரண சொல்லுங்க. ராஜாராம் சாமி, ராஜாராம் சாமி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன சாமி? சங்கர் கன்னிசாமி பாத்தீங்களா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? கன்னிசாமி பொறுப்பு உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்கேன். ஆமா சாமி, நான் வீட்டு ஞாபகமாவே வந்துட்டு இருந்தனா திரும்பி பார்த்தா கன்னிசாமி எங்கேயும் காணல. ஐயப்பா, இது என்ன சோதனை? நீங்க ஜாக்கிரதையா கூட்டிட்டு வருவீங்கன்னு தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன். சங்கர்சாமி, ராஜாராம் சாமி, கண்டிப்பா அங்க இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. ஏன்னா நம்ம சுவாமியல் கூட்டத்திலேயே கடைசியா வந்த ஆள் நான் தான். அங்க பாருங்க ஐயைய,
கழுதைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன நம்பி தான் புள்ளைய அனுப்புனாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றது? ஐயப்பா, நம்ம சங்கர் சுவாமி இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. சுவாமியே சரணமையப்பா. மாமா, மாமா எங்க போயிட்டீங்க? மாமா, மாமா என்ன விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? மாமா, மாமா, அம்மா, ஐயப்பா, அம்மா, ஐயப்பா, ஐயப்பா, அம்மா. மணிகண்டா, ஐயப்பா, அம்மா, மணிகண்டா, கால் அடிபட்டு, அம்மா, மணிகண்டா, அம்மா, வலிக்குது, ஐயோ, கால் அடி வருது. உன் கூட யாரும் வரலையாப்பா? எங்க மாமா கூட இப்பதான் சபரிமலைக்கு மொத தடவையா வர்றேன். வர்ற வழியில எங்க மாமாவை தவற விட்டுட்ட. சுவாமி, ஐயப்பா, ஐயப்பா, நீ வழி தவறி வந்தாலும் சரியான வழியில தான் வந்திருக்க. கொஞ்சம் தண்ணி குடி. அம்மா, பதினெட்டா படிக்கிற கூட்டிட்டு போறீங்களா? நான் எதுக்கு படிச்சுட்டு போனோம்? நம்ம ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் கருணையோட அமாளிச்சுட்டு போவான். எல்லாரும் அவன் பிள்ளைங்க தானே, அதுலயும் சின்ன பிள்ளைங்களை கண்டா அவனுக்கு ரொம்ப உசுறு. எதுக்கு? எதுக்குன்னா அவனும் ஒரு சின்ன பிள்ளை தானே. ஆஹா, ஆமாப்பா, மகாதேவனுக்கு முதல் மகன் கணபதி, ரெண்டாவது மகன் சுப்பிரமணியன், மூணாவது மகன் தான் மணிகண்டன். என்னது, மூணாவது மகன் மணிகண்டனா? ஆமாப்பா, சிவா விஷ்ணு அம்சம் தானே மணிகண்டன். அந்த கதை உனக்கு தெரியாதப்பா? தன்னா 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 தன்
அப்பன் கதையை பாடு. அவன் அருள் பெருமலை நாடு. சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா என்னாச்சுப்பா? நான் சபரிமலைக்கு போயிருந்தேன், ஐயப்பனை பார்த்தேன். அப்படியா? அவர் தரிசனம் கிடைச்சது. பாத்தியாப்பா, அந்த ஐயப்பன் கதையை கேட்கிறப்பவே அந்த சுவாமி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டான் பாத்தியா? அதுதான்ப்பா அவன் மகிமை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.
என்ன சாமி இப்படி பதறி போய் வரீங்க? என்னாச்சு குருசாமி? பெரிய தப்பு நடந்து போச்சு. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கூட வந்த சங்கர் சுவாமி எங்கேயும் காணல சாமி. கவலைப்படாதீங்க ராஜாராம் சாமி, அந்த கன்னிசாமிக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காரு, அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார். குருசாமி, அந்த கன்னிசாமி எங்களுக்கு முன்னாலையும் போகல பின்னாலையும் வரல, அதான் சுவாமி எனக்கு கவலையா இருக்கு. குருசாமி, உங்களை நம்பிதானே வந்திருக்கோம். கவலைப்படாதீங்க, நாமெல்லாம் நம்பி இருக்கிற அந்த ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டார். நான் வருஷா வருஷம் பக்தியோட சபரிமலைக்கு வர்றது உண்மையா இருந்தா, நான் நிஷ்டையோட விரதம் இருக்கிறது உண்மையானா, அந்த கன்னிசாமி சன்னிதானத்துல நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா இருப்பார். இது சத்தியம். வாங்க சுவாமியே. ஐயப்போ சுவாமியே. ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சத்தியமாய பொண்ணு 18 படிகளே, சத்தியமாய பொண்ணு 18 படிகளே, சுவாமியே ஐயப்போ சுவாமியே. சங்கர் சுவாமி, குருசாமி, சங்கர் சுவாமி சன்னிதானத்தில் இருப்பார் நீங்க சொன்னீங்களே, அது உண்மையாச்சு? அங்க பாருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. அதை நானா சொன்னதில்லை சுவாமி, அவன் என்ன சொல்ல வச்சது. வாங்க 18 படி ஏறு சுவாமியே. பிரபஞ்சத்துல எல்லாம் தெரிஞ்சுகிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் என்ன இருக்கு? உங்க பேச்ச கேட்டா நான் விழுந்துடுவேன் போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? விழுந்தவன் வாழ்க்கை, இழந்தவனுக்கு ஒரு எச்சரிக்கை. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அபிஷேகத்துக்கு வாங்க. அபிஷேகத்துக்கு தானே, நான் இல்லாம அபிஷேகமா? என்ன சொன்னீங்க? நரங்க சாமி. என்ன சுவாமியே? சுவாமி சரணமய்யப்பா, சரணமய்யப்பா, சுவாமி சரணமய்யப்பா. ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம், ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம், ஹரிவிமர்தனம் சுவாமி நித்யநர்த்தனம், ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசையே. சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா, சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா. ச
தாயகம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசை பிரணய சத்யகம் சுவாமி பிராணநாயகம் கனத கல்பகம் சுவாமி சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் சுவாமி கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசை சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா துரக வாகனம் சுவாமி சுந்தரானனம் வரகராயுதம் சுவாமி வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் சுவாமி கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசை புவனார்ச்சிதம் சுவாமி தேவதாத்மகம் பிரணயனம் பிரபும் சுவாமி திவ்ய தேசிகம் கிருதஷ பூஜிதம் சுவாமி சிந்திதப்ரதம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசை சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா ஜனப்பிரியம் சுவாமி சிந்திதப்ரதம் ஸ்ருதி விபூஷணம் சுவாமி சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் சுவாமி கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசை சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா 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 சுவாமி சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சுவாமியே சரணமய்யப்பா சுவாமியே சரணமய்யப்பா கமலா கமலா குழந்தைக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நீங்க அனுப்பின ஐயப்பன் பிரசாதம் காப்பாத்திருச்சு பிரசாதம் நான் அனுப்பிச்சனா ஆமா நீங்க அனுப்பின எல்லா கோயில் பிரசாதத்தினால கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி கடைசியா வந்த ஐயப்பன் கோயில் பிரசாதத்தினால பூரணமா குணமாயிடுச்சு நம்ம பிள்ளை கமலா என்ன சொல்ற நான் எப்ப பிரசாதம் அனுப்பிச்சேன் அப்படின்னா நான் அனுப்பினேனா அது இல்ல அன்னைக்கு நாம மலைக்கு புறப்பட்டு போய் இன்னைக்கு தானே பிரசாதத்தோட வர்றோம் சந்தேகமா இருந்தா வந்து பாருங்களேன் இது பாருங்க சுங்கேரி பிரசாதம் மூகாம்பிகை பிரசாதம் குருவாயூரப்பன் பிரசாதம் கடைசியா வந்த ஐயப்பன் பிரசாதம் ஆச்சரியமா இருக்கு ஐயப்பா கூப்பிட்டீங்களா நான் அந்த ஐயப்பனை கூப்பிட்டேன் அதுக்குதான் நான் என்ன கேட்டேன் நீ ஐயப்பனா ஆமா சங்கரா நீங்க கழுத்துல இருந்த மாலை கழட்டிட்டீங்களா இல்ல நாளை கழுத்துல இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் என்னன்னு கூப்பிடணும் ஐயப்பா இப்ப சொல்லுங்க நான் யாருன்னு நீ ஐயப்பன் தான் நீ ஐயப்பனே தான் என்னங்க இது சங்கரா எங்க இருக்கா இவன் குரல் வெளியே கேக்குது இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன மாமா நீங்க எனக்கு ஐயப்பன் தரிசனம் காட்டன இடையிலேயே விட்டுட்டு போயிட்டீங்க என்ன சொல்ற நீ நம்ம ரெண்டு பேரும் மலையில இருந்து ஒன்னத்தானே வந்தோம் நான் எங்க வந்தேன் ஒரு அம்மா தான் என் ஐயப்ப சன்னிதானத்தை கழிச்சுக்கிட்டு போய் தரிசனம் காட்டி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கூட இருந்தது மாமா நான் உள்ள வரப்ப என்ன மாதிரியே ஒருத்த என்ன பார்த்து சிரிச்சிட்டு போனானே அப்போ கமலா சங்கர் தான் நம்ம கூட இருந்தது இந்த
கண்ணால பார்த்த நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். மனசுல ஐயப்பனை துதிச்சாலே குருடனுக்கு பார்வை வரும், முடவன் நடப்பான், ஊமை பேசுவான். இது வெறும் நம்பிக்கை இல்லை. ஒரு ஊரில் இது எல்லோருக்கும் தெரிந்த சத்தியமான சம்பவம். எல்லாரும் கடவுளுக்கு கல்லால கோவில் கட்டும் போது ஒரு ஊமை அவன் மனசுல பக்தியாலேயே கோவில் கட்டினான். அவன் தான் ஐயப்பன். உலக பாரத்தெல்லாம் தன் தலைமையில சுமக்கிறவன் சுவாமி ஐயப்பன். ஊர் பாரத்தெல்லாம் தன் தலைமையில சுமக்கிறவன் இந்த ஊமை ஐயப்பன். சண்டையில இருந்து நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? கொஞ்ச இரு, காசு எடுத்துட்டு வந்துறேன். எங்க போயிட்டானா? இப்படித்தான் இவன் காலால செய்யற வேலைய தலையால செய்வான். ஐயோ பாவம்னு இவன் செய்யற வேலை காசு கொடுக்க வந்தா காணாம போயிடுவான். ஐயப்பா சிசர் சிகரெட் காய்ச்சதா? நல்லா அரிசி கிடைச்சதா? என்ன தங்கமான மனசுப்பா உனக்கு? பாப்பா 5 ரூபாய் ஐயப்பா. எப்பவும் அளவு சாப்பாடு தானா? கைதிகளுக்கு நோயாளுக்கு மட்டும்தான் அளவு சாப்பாடு. இவனுக்குமா? இந்த பாருங்க, ஏன் தெய்வத்துக்கு கூட அளவு சாப்பாடு தானே? தினமும் வைக்கிற நைவேத்தியத்துல கூடுதலும் இல்ல குறைச்சலும் இல்லையா? அதனால இவனை இனிமே யாரும் 5 ரூபாய் ஐயப்பன்னு சொல்லாதீங்க. சரி சாமி ஐயப்பனே கூப்பிடுறேன். நன்றி செலுத்துறேன். கை காயறதுக்குள்ள மறந்து போற இந்த உலகத்துல அன்னத்தை பார்த்ததும் தெய்வத்தை நினைக்கிற இந்த உத்தம மனுஷன் வெறும் சோத்துக்காக வந்த ஆத்மா இல்ல, நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்த மகாத்மா. தெரிஞ்சுக்குங்க. Oh, my God.
பங்களால வேலை இருக்காம நீயும் போக கூடாதா? கூலி கிடைக்கும்ல? எங்க அதிகாரி இந்த பொட்டல உனக்கு?
வேலைக்காரி கொடுத்தாளா? இவளா? அட பாவி, எங்க முதலாளி மகளை வேலைக்காரிங்கறியா? என்ன பண்றீங்க? மன்னிக்கணுமா, உங்களை போய் இவன் வேலைக்காரிங்கிறான். இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கேட்டிருந்தா இவன் கதி என்ன ஆயிருக்கும்? சரி சரி, நீங்க போங்க. வரமா. அவர் உங்க மனசு ரொம்ப நோவடிச்சுட்ட நினைச்சிருங்க. சாப்பிடுங்க. சின்னம்மா, ஓமி எனக்கு சாப்பாடு கொடுக்காங்க, எதுக்குன்னு கேட்டதுக்கு என் மேல கோபமா போயானுட்டாங்க. அப்பா அம்மா, என்னமா சாப்பாடே சாப்பிடல? எனக்காக காத்துட்டு இருக்கீங்களா? போதும் போதும், இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ போற போக்கு சரியில்லைன்னு தான் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருக்கோம். நீ என்ன நீ சொல்றது? உங்க அப்பா தன்னுடைய கௌரவத்தை உயிரை விட பெருசா நினைச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு பாதகம் வர மாதிரி நான் எப்பவும் நடந்ததில்லையே. ஒரு நவகோடி நாராயண மக கூலிக்காரன் கூட பழகிறது தெரிஞ்சா என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகிறது? என் கௌரவம் காத்துல பறக்காதா? பசிச்சு வயிற்றுக்கு சோறு போடுறது பாவம் இல்லப்பா, அது ஒவ்வொரு மனுஷனோட கடமை இல்லையா? அதுலயும் அவர் ஒரு ஐயப்ப பக்தர். நீ சும்மாரு, ஐயப்பன் பக்தியை பத்தி எனக்கு சொல்றியா? அந்த ஐயப்பனுக்கு தங்கத்தட்டுல நைவேத்தியம் படைச்சு வெள்ளித்தட்டுல மங்களார்த்தி பண்றவானா? ஒரு வருஷ பூஜைக்கு 3 லட்சம் ரூபாய் வீசி எறிஞ்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்து அந்த ஐயப்பனை அசந்து உட்கார்ந்துட்டேன். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கிறாங்க. நீ என்னடானா என்னுடைய மூக்கிய உடைக்கிற? அடக்கடவுளே, அப்பாவுக்கும் மகளுக்கும் முடிவே இல்லாத போராட்டமா இருக்கே. ஐயப்பனுக்கு நீங்க கூடையா இருக்கிறது, ஐயப்பன் பக்தனுக்கு நான் கூட பிடிக்கிறதுல அமிதாப்பன. கதவை திறங்க. மன்னிச்சிருங்க, கதவை திறக்க கூடாதுன்னு முதலாளி உத்தரவு. நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லைனாலும் அப்பா அம்மா பாக்குறதுக்கு அனுமதி இருக்குல்ல? கதவை திறந்து விடு. அந்த வார்த்தைக்கான புனிதமான அர்த்தம் நீ எப்ப இந்த வீட்டு வாசல் தாண்டி போனையோ அப்பவே உனக்கு புரியாம போயிடுச்சு. பெரிய குடும்பத்து பொண்ணு பிச்சைக்காரி ஆட்டம் வீதியில போறது அவமானமா இல்ல? அம்மா, ஐஸ்வர்யங்கிறது காலை வெயில் மாதிரி, அதுக்கும் சாயங்காலம் ஒண்ணு இருக்கு. ஆனா மனசு அப்படி இல்லம்மா, அது ஆகாசம் மாதிரி. எவ்வளவுதான் உன்னை திருத்தினாலும் பிச்சைக்கார புத்தி உன்னை விட்டு போகாது. அதெல்லாம் எதுக்குங்க? இப்போ சொல்லட்டுமா? சொல்லட்டும். தெரிஞ்ச கதையை மறுபடியும் சொல்றதுல சுவாரஸ்யம் இல்லைங்கிறியா? தெரிஞ்ச கதையா? ஆமா, நான் ஒரு அனாதைங்கிற
சாந்தி, அம்மா, எவ்வளவோ வருஷமா பிள்ளையே இல்லாம இருந்த நீ மனதின பேர் எடுக்காம சுய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அண்ணாதையா வீட்டில கடந்து என்ன காசு கொடுத்து வாங்கினது பழைய கதைதானே? சாந்தி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வளர்த்த மகதானே தவிர சொந்த மக இல்லம்மா. சாந்தி, ஆமாம்மா, எனக்கு வீதியே தாய் வீடு, மாளிகை நிறத்தோடு நிழல், நிரந்தரம் இல்லாத மாளிகையை விட்டுட்டு நிச்சயமான வீதிக்கு வருதுல, எனக்கு அவமானமே இல்லம்மா. அருள்கப்பா சரணமையப்பா
அடிக்கும் புத்தி வேண்டாம், குறுப்பு வழியில் பயணம் வேண்டாம், ஐயனும் கண்ணும் பார்வையும் தொடர்ந்து வருந்திட செய்வது ஐயப்பா. தீயவர் கொடுமை முடி, தூயவர் துயரம் போகும், ஆனால் நீவும் குறைவும் வழி மாறிட உறவின பவனப்பா. மணி மாலை மலர் சூடி நோன்பேற்று வருவோர்க்கு துணையாக வருவானப்பா. மணி மாலை மலர் சூடி நோன்பேற்று வருவோர்க்கு துணையாக வருவானப்பா. விடிய மலைகள் படிகள் கடந்து திரளும் பக்தர் துணை வந்திரவன் ஐயப்பா சரணமையப்பா. அதிசய குழந்தை நீயே, உனக்கொரு குழந்தை நானே, சுவாமியே உறவினில் அமைதியில் நிறைவினை கண்டவன் நானப்பா. அழகிய புண்ணிய காட்சி ஐயனும் பொற்பதமாட்சி, என் போலே திருவடி தரிசிக்க கடலென திரண்டனர் ஐயப்பா. கற்பூர ஆடி கண்டு பதினெட்டு படியேறி தவம் ஏற்ற சீர்காணவே, கண்டு பதினெட்டு படியேறி தவம் ஏற்ற சீர்தானவே. சபரிமலையில் இடம் தருக, சரண திசையில் உருகி வருக ஐயப்பா சரணமையப்பா. அருள் மேக துணியாக தொடும் பாவம் முடிவாக குரலை கொடுத்த ஐயப்பா. வழிகாட்டி எனக்காக பகை ஓட்டி நலம் கூட்ட பலம் தந்த ஐயப்பா. உலக படைத்த உனது வழியை கெடுத்த இனத்தை அடக்கி அருள்க ஐயப்பா சரணமையப்பா. உங்ககிட்ட ஒப்படைச்சிடப்பா சாமியே சரணமையப்பா. இந்தப்பா என்னுடைய பிரார்த்தனைய அந்த ஐயப்பன் கிட்ட சொல்லிட்டேன், இனி உன் பாடு, உன் ஐயப்பன் பாடு. பாத்தியா சாந்தி, பாத்தியா அவர் செஞ்சதை பாத்தியா? நீங்க என்ன வேணாலும் நினைங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஐயப்பனே இப்படி வழிகாட்டியிருக்கான்னு நான் பாவிக்கிறேன். சாந்தி, உழைச்சி சம்பாதிச்சா ஒருவேளை சோறு கிடைக்கும், அதுக்கு மேல சம்பாதிச்சா என்ன செய்யறது? வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு வெட்ட வெளியில நிக்கிறாருல ஐயப்ப சுவாமி, இவருக்கு ஒரு கோயில் கட்டலாமே. ஐயப்பனுக்கு ஒரு கோயில் கட்டலாமே, கோயில் கட்டலாமே, கோயில் கட்டலாமே, கோயில் கட்டலாமே. நேரமாச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு போல? எனக்கு எங்க வீடு? தங்களோட கௌரவத்துக்காக ஆதரவு கொடுத்தவங்க அதே கௌரவத்துக்காக என்ன வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க. நானும் உங்களை போலவே ஒரு அனாதை. நம்ம போல அனாதைகளுக்கெல்லாம் ஐயப்பன் தான் அடைக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா. Thank you.
கிருஷ்ணா, எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல சார், நாம எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இங்க நீங்க முதலாளி, நாங்க சம்பளம் வாங்குற ஸ்டாஃப் தானே. நமக்குள்ள எதுக்குப்பா வித்தியாசம்? பழைய சிநேகத்தை மறக்காம வேலை கொடுத்தீங்களே, அதுவே போதும். உங்களுக்கு கொடுக்கற சம்பளம் போதுமானதா இருக்கா? எதிர்பார்த்ததுக்கு மேலேயே செஞ்சிருக்கீங்க, சந்தோஷம் தானே? எங்க சந்தோஷத்துல ஒரு குறை. என்ன குறை? உங்ககிட்ட நல்ல குணம் இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எங்களுக்கு பூரா சந்தோஷமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க, நாங்க வரோம். எவ்வளவோ பேருக்கு விருந்து சாப்பாடு போடுறீங்க, நீங்க மட்டும் பழையபடியே பொட்டில சாப்பாட்டையும் சாப்பிடுறீங்களே, இது என்ன நியாயம்? சாந்தி, நாம எவ்வளவு உயர்ந்தாலும் கடந்த காலத்தை மறக்க முடியுமா? நீங்க கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறீங்க, நான் வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். ஓஹோ, வருங்காலத்தை பத்தினா கிருஷ்ணா ரவி சொன்ன விஷயமா? அதுல ஒன்னும் தப்பில்லையே. உனக்கு தப்பில்ல சாந்தி, ஆனா எனக்கு இருக்கு. ஐயப்பன் பக்தியா இருக்கிறதுல விரத நியாயம் இருக்கணுமே தவிர விவாகத்துக்கு ஒண்ணு தடை இல்லையே. என்னோட குறிக்கோள் விவாகம் பண்றதுல இல்ல, ஐயப்பனுக்கு கோயில் கட்டுறதுதான் என் லட்சியம். அதுக்கப்புறம் எப்பவும் என் ஆராதனை தெய்வம் ஐயப்பன் மாதிரி பிரம்மச்சாரியா இருக்கணும். அதுக்கு நீ முடிவை நீங்க சொல்ல வேண்டாம். நானும் அந்த மாளிகை பொருத்தம்மன் போலவே என்னைக்கு காத்திருப்பேன். கோயில் கட்டுறதுக்கு இன்னைக்கே பிளான் வரும்னு நீங்க சொல்லிருந்தீங்க, வராதுன்னு நீங்க சொன்னீங்க, கடைசியில நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். கோயில் கட்டுறவங்க எல்லாம் உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி. ஐயப்பா. என்ன ரவி, ஐயப்பனுக்கு கோவில் கட்டுறது அவ்வளவு முக்கியமா என்ன? அந்த ஐயப்பனுக்கு தான் ஏற்கனவே கோவில் எல்லாம் இருக்க, இவன் வேற கட்டணுமா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? கோயில் கட்டுற அந்த பணத்தை ரெண்டு ஏழைகள் கொடுத்தா புண்ணியமாவது வரும். யாரு இந்த ஏழைங்க? நாம ரெண்டு பேரும் தான். ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணான் ப்ரஹ்மணஸ்பதான் ஸ்ருண்மன்னோதிபிஸ்ஸே தசாதனம் உத்தரநீராஜனம் தரிசயாமி நீராஜனாந்தரம் மத்யே ஆஜமம் சமர்ப்பயாமி ஆஜமனானந்தரம் மத்யே பரிமளபத்ரபுஷ்பாணி சமர்ப்பயாமி கக்ஷாம் தாரயாமி. மகாலட்சுமீ ச வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். சுவாமி 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 சீக்கிரமும் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிங்களா? ஆமா ரவி, தேவஸ்தானம் கட்டுறதுல நமக்கெல்லாம் வேலை கடுமையா இருக்கும். அதனால சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் விவகாரங்களை நாம எல்லாரும் பிரிச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது என் அபிப்பிராயம். அதுவும் சரிதான். இதோட நிர்வாகத்தை கிருஷ்ணா கிட்டையும் பண விஷயத்தை உங்ககிட்டையும் ஒப்படைக்கலான்னு. வரவு செலவு என்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் ஒரு சூதாடி. தெரியும். குடிகார. அதுவும் தெரியும். உங்களுக்கு வேண்டியவன் உங்க பணத்தை காப்பாத்துவான். அதுக்காகவே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன சொல்றீங்க ரவி? எவன் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறானோ அவனை போல யோகி இன்னொருத்தன் இல்ல. விடு. கிருஷ்ணா, நிர்வாக ஏற்பாடு உன்ன சேர்ந்தது. சரி, உன் வேலையை நீ சரியா நிர்வாகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படியே சரிங்க. போயிட்டு வாங்க. ஐயப்பா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கம்மா. அப்பா எங்கம்மா? அப்பாவா? அங்க இருக்கம்மா.
அப்பா 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 என்னப்பா இது? வேண்டாம்மா, இறக்க வேண்டாம். என் மனசனுடைய பாரத்தை இறக்கணும்னா நான் இந்த பாரத்தை சுமந்தே ஆகணும். வந்து எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. எஜமானா? ஐயோ எஜமானே, எஜமானே, என்ன இது? என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. நம்பாததையெல்லாம் நம்ப வைக்கிறவன் தானே அந்த ஐயப்பன். அன்னைக்கு வீட்டுக்கு பின்புறம் அந்த பழைய சவர் இடிஞ்சு விழுந்து அதுல அநியாயமா சிக்கிக்கிட்டு இவர் சாக இருந்தாரு. நீ பூஜை பண்ற அந்த ஐயப்பன் கிட்ட என் மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன். அந்த தெய்வத்தோட கருணையால இவர் பொழைச்சுக்கிட்டாரு. பண ஆசையினால அகங்காரம் பிடிச்சிருந்தா மனம் திருந்தி அவன் திருவடிக்கே வந்துட்டான்ப்பா. நீங்க ஐயப்பன் கோயில் கட்டுறீங்கன்ற விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். இதுல எங்க கைங்கரமும் இருக்கட்டும் சேவை செய்ய வந்தோம். நாங்க உங்க மனச நோகடிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. நடந்ததெல்லாம் மறந்து நடக்க வேண்டியது யோசிப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து தேவஸ்தான வேலையை கவனிப்போம். மகாதேவையா, பட்டுவாட கணக்கு எல்லாம் எழுதிட்டீங்களா? ஆயிடுச்சு சார், இது வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. மத்த வேலைக்கெல்லாம் இன்னும் 18 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணணுமே. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆனா எதிர்பார்த்த இடத்துல பணம் வரும்னு தோணல. அப்படியா? வாக்கு கொடுத்தவங்க இப்படி நட்டாத்துல கை விட்டுட்டாங்களே, இது நியாயமா? இதுல அவங்க மேல எதுவும் தப்பு இல்லை. பரவாயில்ல, என் பங்களா சில்க் ஹவுஸ் எல்லாத்தையும் அடகு வச்சு 18 லட்சம் ரூபாய் ஏற்பாடு. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் இந்த ஐயப்பன் கொடுத்த ஆஸ்தி தானே. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கறத விட வேற பாக்கி என்ன இருக்கு? போ, ஏற்பாடு பண்ணு. சரி. ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த பணத்தை கையால தொடவே கஷ்டமா இருக்கு. இப்படி சொந்த சொத்தை அடகு வச்சு கோயில் கட்டுற மகராசனா முதலாளிய நினைக்கிறப்போ என் மனசுக்கு வேதனையா இருக்கு. நான் வர்றேன். சரி. கிருஷ்ணா, நீ எங்க வந்த? அந்த பணத்துக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இது ஐயப்ப சாமி கோயில் கட்டுறதுக்காக வந்த பணம். அப்படியா? அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். பணத்தை கொடு. என் உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன். மாட்டியா? கொடுக்க மாட்டியா? நானும் இங்க இருந்து வாங்காம போக மாட்டேன். என் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன் சொன்ன, பாக்கலாம். ஐயப்பா, ரவி எங்க? கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்கணும், போன வர கூலி வேற பாக்கி நிக்குது. இப்ப வந்துருவான், ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துல எல்லாம் கொடுத்து தீர்த்திடலாம். பாக்கி பட்டேல் வேற கிருஷ்ணன் கிட்ட இருக்கு, அவர் கூட இன்னும் வரலையே. இன்னும் காணுமே, எங்க போயிருப்பான்? ஐயப்பா 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 ஐயப்பா! என்னது, என்னாச்சு, என்ன இது ரத்தம்? நான் வேணா வேணா, கிருஷ்ணன் என்னை அடிச்சு போட்டு பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு ஓடி போயிட்டான். ஐயப்பா, 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 என்ன இது சோதனை? சாமி, எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் யார் மனசையும் நோக்கடிக்கல, யாருக்கும் துரோகம் பண்ணல. உனக்கு ஒரு தேவஸ்தானத்தை கட்டுறேன்னு நான் செஞ்ச சங்கல்பத்துக்கு இப்படி ஒரு சத்திய பரீட்சையா? என்னோட ஜீவ லட்சியமான இந்த தேவஸ்தானத்தை நான் எப்படி கட்டுவேன் ஐயப்பா, எப்படி கட்டுவேன்? ஏமாத்திட்டான் ஏமாந்திட்டான் அவனும் இவனும் தான், அழுதுகிட்டான் சிரிச்சுக்கிட்டான் இவனும் அவனும் தான். ஏமாத்திட்டான் அவனும் இவனும் தான், அழு
அழுது கிட்டா சிரிச்சு கிட்டா இவனும் அவனும் தான். அடக்கடவுளே ஒன்னும் புரியலே, இது என்ன நாடகம் நடுவிலே, எனக்கென்ன வேஷம் தெரியல. சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்க ஐயப்ப திண்டக்க, சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்க, ஐயப்ப திண்டக்க சுவாமி திண்டக்கத்தோ. உன்னாலயம் கட்ட வந்தே அருளுக்கு ஆசைப்பட்டே, உன்னாலயம் கட்ட வந்தே அவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு வந்த வேலையை முடிச்சுக்கிட்டான். அவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு வந்த வேலையை முடிச்சுக்கிட்டான். இதன் காரணம் என்ன, செய்த காரியம் என்ன, நினைச்சதென்ன, இப்போ நடந்ததென்ன? அட மோசடியில் காசடிச்சா தங்குமா, உன் திருவடியை திருடிவிட முடியுமா? சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்க ஐயப்ப திண்டக்க, சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்க, ஐயப்ப திண்டக்க சுவாமி திண்டக்கத்தோ. ஏமாத்திட்டா ஏமாந்திட்டா அவனும் இவனும் தான், அழுது கிட்டா சிரிச்சு கிட்டா இவனும் அவனும் தான். பக்தி ஊக்கத்தை நீ கொடுத்தாய், நல்ல பேச்சுக்கு நடுவிலே என்னை புலம்பிட ஏன் விதித்தாய், நல்ல பேச்சுக்கு நடுவிலே என்னை புலம்பிட ஏன் விதித்தாய்? உன் தத்துவம் என்ன, அதில் தப்பிதம் என்ன, சோதனை என்ன, அதில் வேதனை என்ன? இது ஆலயத்தை கட்ட வந்த பைத்தியம் இல்ல, ஐம்புலனும் இடத்தில் ஐக்கியம். சுவாமி திந்தக்கத்தோ ஐயப்ப திந்தக்கத்தோ, சுவாமி திந்தக்க ஐயப்ப திந்தக்க, சுவாமி திந்தக்கத்தோ ஐயப்ப திந்தக்கத்தோ, சுவாமி திந்தக்க ஐயப்ப திந்தக்க, சுவாமி திந்தக்க ஐயப்ப திந்தக்கத்தோ. ஏமாத்திட்டா ஏமாந்திட்டா அவனும் இவனும் தான், அழுது கிட்டா சிரிச்சு கிட்டா இவனும் அவனும் தான், இவனும் அவனும் தான் ஐயப்பா இவனும்.
பணிகண்ட மகிமை சொல்லி மாடாது மாடாது சொல்லில் அடங்காது மணிகண்டன் மகிமை இருந்திருக்கும் நால்வகை சாதிகளும் காட்டினில் இருப்பவனின் கோயில் முன் ஒன்றாகும் சுவாமியே சுவாமியே ஆஸ்திகள் உள்ளவரும் அன்றாடம் காட்சிகளும் சாத்தா முன்னிலையில் சரிநிகர் என்றாகும் கால்களில் முழ்தைக்க கடுபடி நடப்பவரை தோள்களில் காலமெல்லாம் சுமந்தவன் காத்திருப்பான் ஒவ்வொரு நெய்த்தேங்காய் உடைகின்ற வேளையிலும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயர்ந்திட கை கொடுப்பான் மணிகண்டன் மகிமை சொல்லி மாடாது மாடாது மணிகண்டன் மகிமை சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்